ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, ஆம்கோல் 5.5 இன்ச்சு, கழுத்தகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, மார்பு சுற்றளவு 10.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 9.5 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லேஸ் ஒர்க் டிசைன் தான் தைக்க போகிறோம். இந்த நெக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் வந்து பாக்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கங்க. கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப்பில் இது போல் லைன் போட்டுக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா லைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்லேயே அழகாக நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பிளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு நெக்கு வந்து என்ன ஷேப்பில் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதை லைன் போட்டுட்டு தைச்சாலும் சரி, இல்லை எனக்கு நேராக வரும்னாலும் சரி, நம்ம 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு நம்ம தைச்சுக்கலாம். கார்னர் வரக்கூடிய பகுதிகளில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பினீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து அழகாக கிடச்சிரும். நீங்கள் வந்து இது போல் நெக்குக்கெல்லாம் லைன் போட்டுகிட்டே தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரே அளவாக வரும். இப்போ நடுவில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தையலில் படாமல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிவிட்டு கார்னர் வரக்கூடிய பகுதிகளில் கண்டிப்பாக நம்ம கட் பண்ணணும். பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்மளோட ரைட் சைடு வச்சு பரிமாண தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நல்ல பக்கமாக திருப்பினதுக்கப்புறம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம வந்து ஒரு பரிமாண தையல் வந்து போட்டுக்கலாம். நூல் வந்து கண்டிப்பாக மேய்ச்சா போடணும். டிசைன் பிளவுஸுக்கெல்லாம் நூல் வந்து மேய்ச்சா போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வளைவு நெளிவுகள்லாம் கரெக்டாக நம்ம வந்து தச்சு வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயும் கார்னர் வரக்கூடிய பகுதிகளில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பினீங்கன்னா நம்மளுக்கு ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு வளைவு வந்து நம்ம போட்டுக்கலாம், டார்க்காக போட்டுக்கலாம். அதை வந்து ஆப்போசைட்டில் மடித்து விட்டுட்டிங்கன்னா, மடித்து விட்டுட்டு நல்லா வந்து அமுக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த அச்சு வந்து இந்த சைடு விழுந்துடும். இந்த லைனை வந்து டார்க்காக வந்து போட்டுக்கலாம். சென்று பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கேப் விட்டுட்டு இதே ஷேப்லேயே வந்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது போல் போட்டுட்டு பாருங்கள். இது போல் ஒரு ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த நெக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா வி மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இதை வந்து இன்னொரு சைடு வந்து மடித்து விட்டுட்டு அதை நல்லா அமுக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த அச்சு வந்து பதிஞ்சிரும். நம்மளுக்கு வந்து ஒரே அளவில் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் டிசைன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து டார்க்காக வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு லேஸ் வந்து பிளெயின் லேஸ் எடுத்திருக்கேன், பட்டை லேஸு. இது வந்து 1/2 இன்ச் அகலத்தில் கிடைக்குது, 1/4 இன்ச்லேயுமே கிடைக்குது, 1/2 இன்ச்லேயுமே கிடைக்குது. இந்த லேஸ் வந்து வளைவு நெளிவுகளுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம வந்து லேஸ் ஒர்க் டிசைன் வந்து நெருக்கி முடிக்க போகிறோம். யார் யார் எல்லாம் நீங்கள் இது வந்து தச்சுருக்கீங்க என்னான்னு தெரியலை. கூடவே நீங்கள் வந்து தச்சுக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். அப்போதைக்குன்னு தைச்சோம்னா நம்மளுக்கு வந்து டைமும் அதிகமாகும், அதிக நேரம் தைச்சாலும் உடம்பு வந்து ஹீட் ஆயிரும். அதனால் டெய்லி கிளாஸ் நடக்கும் போது அப்பப்போ நீங்கள் தச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் அந்த இடத்துலருந்து இந்த லேஸை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவே வளைவு வளைவாக தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வளைவு ஷேப், அந்த ரவுண்டு ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக கிடைக்கும். ரவுண்டு வர்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேஸை வளைச்சி வளைச்சி ரவுண்டாகவே தைக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ லேஸ் வந்து என்ன கலர் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு மேய்ச்சா வந்து நூல் எடுத்துக்கங்க. எப்போதுமே லேஸ் என்ன கலராக இருந்தாலும் சரி, மேய்ச்சா வந்து நூல் போடணும். வேறு கலராக இருந்தால் பார்க்கிறதுக்கு பார்ப்பதற்கு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்காது. அதனால லேஸுக்கு மேய்ச்சா வந்து நூல் வந்து போட்டுக்கங்க.
டபுள் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் லேஸுக்கு. இந்த லேஸ் ஒர்க் பயிற்சி வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரெண்டாவது கட்ட பயிற்சி வகுப்பில் வந்து வேறு வேறு வகையான முக்கோணத்தை பயன்படுத்தி தான் நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கும் ஈஸியாகவும் கற்றுக்கறலாம். ரொம்பவே டிசைன் கிளாஸ்லாம் ரொம்ப ஈஸியான முறையிலே நான் சொல்லித்தரேன். இது போல் இன்னொரு சைடுமே நம்ம வந்து தச்சு டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடுமே இந்த லேஸை பயன்படுத்தி பாருங்கள் கரெக்டாக ஓரத்துலேயே நம்ம வந்து தையல் போடணும். எக்ஸ்ட்ரா வந்து அந்த துணி வந்து தெரியக்கூடாது. கழுத்தை ஒட்டியே ஓரத்துலேயே நம்ம வந்து டபுள் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தைச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது. இன்னும் லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தைச்சு முடிக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.